நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு சில பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு சில விளக்கங்களை கவனிக்கலாம். இதில் வந்து ஒரு முதல்ல வந்து பரத்வாஜ் சடகோபன், பரத்வாஜ் சடகோபன் குருஜிக்கு வணக்கம். குலிகன் என்கின்ற மாந்தி பற்றி உங்கள் கருத்து, அதை கிரகமாக எடுத்துக்கொள்வதா வேண்டாமா? இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மிக முக்கியமான ஒரு இது. ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம்னா மாந்தியை பற்றிய சில விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறது நல்லது. உதாரணமாக மாந்தி குலிகன் அப்படிங்கிற இந்த பிளானட் வந்து உபகோல் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு துணைக்கோள். நவ கிரகங்களுக்கும் துணைக்கோள்கள் இருக்கின்றன. அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எல்லா அனைத்து 9 கிரகங்களுக்கும் ஒரு துணைக்கோள்கள் இருக்கின்றன அப்படிங்கிற அமைப்பில், 9 துணைக்கோள்களின் அமைப்பில் வந்து சனியின் மகன் என்று சொல்லப்படக்கூடிய, விஞ்ஞானத்தில் வந்து அதை டைட்டன்னு சொல்லுகின்ற சனியின் நிலவுன்னு சொல்கிறாங்க. நம்முடைய அமைப்பின்படி சனியின் மகன் என்று சொல்லப்படக்கூடிய மாந்தியை வந்து கேரளத்தில் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கேரளத்தில் வந்து ஜோதிடத்தில் மாந்தி மிகவும் முக்கியத்துவம் அடைகிறது. அந்த கேரளமே பொதுவாக அந்த சோழி பிரச்சனம்னு சொல்கிறோம் இல்லையா, பிரச்சனம் பார்க்கறது, சோழியை உருட்டி போட்டு பார்த்து அதனுடைய இதை சொல்கிறது. கேரளாவில் அது வந்து ஒரு பிரபலமான ஒரு முறை, அதாவது தேவ பிரச்சனம் பார்க்கறது. ஒரு பிரச்சனம் பார்த்து எப்போது எந்த சம்பவம் நடக்கும், காணாமல் போன பொருட்கள் அல்லது ஒரு துல்லியமான பலன்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இது போன்ற விஷயங்களுக்கு கேரளாவில் சொல்லப்படுவது தேவ பிரச்சனம். ஆகவே கேரளிய மக்கள் வந்து, கேரளிய ஜோதிடர்கள் அந்த புலிகன் மாந்தியை வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிறார்கள். நம்முடைய இதில் வந்து அந்த சாஃப்ட்வேரில் மட்டும் மாந்தி இருக்கும், மாந்தியும் கூட நம்மளையும் அந்த பிரச்சன முறைகளில் உபயோகப்படுத்தப்படுகிறது ஒரு வித இதற்காக. சரி, இப்போ அந்த குலிகன மாந்தியை பற்றி என்ன கருத்து, அதை கிரகம் எடுத்துக்கிறதா வேண்டாமா? கிரகம் இல்லை, அது துணை கிரகம், துணைக்கோள். அதாவது ஜோதிடத்திற்கு தேவைப்படுவது 9 கிரகங்கள், அந்த 9 கிரகங்களுக்குள்ள துணைக்கோள்களில் மாந்தியும் ஒன்று. இப்போ அந்த மாந்தியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 10வதா போயிடும், 9க்குள்ளே தான் அடங்கும். உதாரணமாக சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா உபகோள்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறத சாஃப்ட்வேர்லேயே போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கால, அர்த்தப்பிரகா, மிருத்யு, யமகண்டக, குலிகன் மாந்தி, பரிவேஷம், இந்திர சாபம், வியாதிபத, உபகேது, தூமகேது அப்படிங்கிற இந்த கிரகங்கள், ஒரு 10 கிரகங்கள். அது இருக்கிற இதையும் வந்து சாஃப்ட்வேர்லேயே கொடுத்துருக்குறாங்க, அது என்ன ஸ்புடத்தில் என்ன இதில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் பலன் அறிவது அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த நவக்கோள்களுக்கு, 9 கோள்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர, மாந்தி இருக்கின்ற இடத்தில் இப்படி இருந்து 9ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், 11ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், 12ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதாக எடுக்கிறது நல்லது இல்லை. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் தடுமாறுவீர்கள். ஆகவே மாந்தி அப்புறம் அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் சனியின் மகனுக்கு மட்டும் அப்படித்தானா, அப்போ குருவின் மகனுக்கு வரலாமா, அதுக்கு வரலாமா, இதுக்கு வரலாமா, 10வது ஒரு கோளை சேர்த்து கொண்டு அது வந்து நீண்டு கொண்டே போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் மாந்தியை வந்து ஒரு தனி கிரகமாக நீங்கள் அதை கேட்டப்போல் அதை கிரகமாக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளவே கொள்ளாதீர்கள். மாந்தி உங்களை பலனின் குழப்புகின்ற ஒரு விஷயமாக அமைஞ்சிடும். அதனால் வந்து மாந்தியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாந்தியை வந்து கேரளா பாணி ஜோதிடம், பிரச்சன ஜோதிடம், கேரளிய அது அந்த அமைப்புகளுக்கு மட்டும்தான். ஜாதக பலன் அறிவதற்கு சில நூல்களில் 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், 11ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, காதிலே போட்டுக்காதீங்க. மாந்தி என்பது ஒரு துணைக்கோள், அவ்வளவுதான். 9 கோள்கள் சூரியன் முதல் கேது வரையிலான 9 கோள்கள் இருக்கின்றன. அந்த 9 கோள்களை வைத்து மட்டும்தான் நீங்கள் பலன், காரகத்துவம் அந்த விஷயங்கள் எல்லாமே எடுக்கணும். துணைக்கோள்களுக்கு வந்து விட்டீர்களே ஆனால் மொத்தமே துணைக்கோள்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன. அந்த அத்தனை கோள்களுக்கும் அப்புறம் போகணும், அப்புறம் ஜோதிடம் நீண்டு கொண்டே போகும், பலன் சரியாக அறிய முடியாது. ஆகவே மாந்தியை ஒரு கிரகமாக எடுத்துக்கொள்ளவே வேண்டாம், அதை பற்றிய பேச்சே வேண்டாம். அடுத்து கிரிதர். கிரிதர் என்ன சொல்கிறீங்க ஐயா, பௌர்ணமி சந்திரன் அல்லது குருவின் பார்வை காரகோ பாவனாஸ்தியை நிவர்த்தியாக்குமா? தயவுசெய்து விளக்கம் தாருங்கள். இது ஒரு நல்ல கேள்விங்க. உண்மையில் இந்த பௌர்ணமி சந்திரன் காரகோ பாவனாஸ்தியே ஒரு வித்தியாசமான ஒன்று. அதிலே வந்து நீங்கள் அந்த காரகோ பாவனாஸ்திக்கு இன்னொரு கேள்வி கேட்டீங்க பாருங்கள், குருவின் பார்வை அல்லது பௌர்ணமி சந்திரன், சுபத்துவத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க கிரிதர்.
கிருதர் நீங்க கேட்டிருக்கிற கேள்வி ஒரு நுணுக்கமான ஒரு நிலைய நிறைய பேருக்கு சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல நுணுக்கமான கேள்வி. இந்த அமைப்பின்படி பௌர்ணமி சந்திரன் அல்லது குருவின் பார்வை காரகோ பாவனாஸ்தி நிலையை நிவர்த்தி ஆகுமா? இதுல இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறது என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். காரகன் காரக பாவகத்தில் இருப்பது காரகோ பாவனாஸ்தி. அப்ப காரகனாகிய காரகங்கள் என்ன? சூரியன் பிதிர்காரகன். சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது காரகோ பாவனாஸ்தி. அந்த காரகோ பாவனாஸ்தி என்கிற அமைப்பு எப்படி அப்படின்னு சொன்னா, காரகன் காரக வீட்டில் இருப்பதால் காரகம் கெடும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இதுல வந்து உயிர்காரகம் ஜடக்காரகத்துவம்னு நிறைய இருக்குதுங்க. இந்த உயிர்காரகத்துவம்ன்றத சூரியனை எடுத்துக்கொண்டால் உயிர்காரகத்துவம் தகப்பன், ஜடக்காரகத்துவம் தலைமை மற்றும் தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு பூர்வீக சொத்து இந்த அமைப்பு தலைமையை குறிக்கிறது. அதாவது உயிருள்ள காரகத்துவம், உயிரில்லாத காரகத்துவம். உயிர் காரகத்துவம் என்பது உயிருள்ள அமைப்பை குறிக்கும், ஜடக்காரகத்துவம்ன்றது உயிரில்லாத அமைப்பை, அந்த அந்த கிரகம் கொடுக்கின்ற விஷயத்தை குறிக்கும். சில நிலைகளில் உயிரையும் உயிரில்லாதவைகளையும் பாதிக்கின்றது காரகோ பாவனாஸ்தி. பெரும்பாலும் சில நிலைகளில் தான் அப்படி, பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் இருக்கும் பொழுது உயிர்காரகத்துவமான உறவுகளைத்தான் மிகவும் பாதிக்கிறது. அதனால வந்து அதை கொஞ்சம் அப்படியே நல்ல விதமாக இதாக சொல்கிறேன் பாருங்க. அதாவது காரகோ பாவனாஸ்தி என்பது ஒரு கிரகம் தன்னுடைய காரக பாவகத்தில் நிற்பது. அப்போ சூரியனுடைய காரகத்துவம் என்ன? உயிர்காரகத்துவம் தந்தை, தந்தை வழி விஷயங்கள், தந்தையினால் கிடைக்கின்ற விஷயங்கள், தந்தையின் சொத்து, இது போன்ற முன்னோர்கள் விஷயங்கள்லாம் ஜடக்காரகத்துவங்கள். சந்திரன், சந்திரன் அம்மா, மாதா காரகன், உயிர்காரகத்துவம் தாய், ஜடக்காரகத்துவம் அந்த வேறு சில சந்திரனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், திரவங்கள், பாதி வெள்ளை நிற பொருட்கள், சீக்கிரமாக செல்லும் விஷயங்கள், சீக்கிரமாக அழியும் பொருட்கள், காய்கறி, சந்திரனுடைய சம்பந்தப்பட்ட திரவம்னு சொல்லிட்டாலே அதில் எல்லாமே வந்துடும். விவசாயம், தண்ணியினால் வர்றது, நீர், அனைத்து விஷயங்களும் சந்திரனால் குறிக்கக்கூடிய விஷயங்கள். செவ்வாய் சகோதர காரகன், நம்ம கூட பிறந்தவர்களை, நம்முடைய இரத்தத்து இரத்த அமைப்பில் இருப்பவர்களை செவ்வாய் குறிக்கிறார். அதே நேரத்தில் பூமி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கட்டிடம், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், இது போன்ற ஜடக்காரகத்துவங்கள். கட்டிடத்துக்கு அவர் தான் மண், மலை, கல், மண், கிரஷர் எல்லாத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர். அதனை அடுத்து புதன் மாதுள காரகம்னு சொல்லுவோம். மாதுளன்னா தாய்மாமன், தாய்மாமனை, தாயுடன் பிறந்தவர்களை புதன் குறிக்கிறார். அவருடைய உயிர்காரகத்துவம் அது. அப்போ அந்த அவருடைய உயிர்காரகத்துவம் அப்படிங்கிற நிலைமையில் புதன் அவருடைய ஜடக்காரகத்துவங்கள், கணக்கு, அக்கௌண்ட், கணிதம், வித்தை, கல்வி, அறிவாக பேசுதல், நகைச்சுவையாக இருத்தல், எதிலும் ஒரு மேதமைத்தனம், இதெல்லாம் அவருடைய ஜடக்காரகத்துவங்கள். முக்கியமாக கணக்கு, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ், இதெல்லாமே வந்து அவருடைய காரகத்துவங்கள்னு சொல்லிடலாம். புதனுக்கு அடுத்து குரு, குரு புத்திரக்காரகன், குழந்தையை குறிப்பவர், நமக்கு பிறக்கும் நம்முடைய வாரிசுகளை குறிப்பவர் குரு. அந்த புத்திரக்காரகன் அவருடைய ஜடக்காரகத்துவம் தனம், அதாவது தன புத்திரக்காரகன், பணத்தை குறிக்கிறவன். பணம், அறிவுத்தன்மை, சொல்லிக் கொடுத்தல், குருவாக இருத்தல், குருன்றது குருவாக இருத்தல். அப்போ குரு, குரு அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் குருனா இருளை அகற்றுபவர்னு அர்த்தம். அறியாமையனும் இருளை அகற்றுபவர் குரு. அப்போ அந்த நிலைமையில் சொல்லிக் கொடுத்தல், போதித்தல், இது எல்லாத்துலேயுமே ஜடக்காரகத்தும் வந்துடும், புள்ள தான் அவரோட இது. சுக்கிரன் கல உதர கலத்திரக்காரகன், கல உதரக்காரகன். கலத்திரக்காரகன்னா வாழ்க்கை துணையை, நம்முடைய ஆப்போசிட், கணவனையோ மனைவியவோ. ஆணுக்கும் கலத்திரக்காரகன் அவர் தான், பெண்ணுக்கும் கலத்திரக்காரகன் அவர் தான். சில பேர் பெண்ணுக்கு செவ்வாயின்வாங்க, அதெல்லாம் கிடையாது. கலத்திரக்காரகன் வந்துட்டாலே காமத்தின் அதிபதியாகிய காமத்து, கலத்திரம்ன்றது என்ன, வாழ்க்கை துணைன்றது என்ன, காமத்தின் மூலமாக வம்சவிருத்தியை அடைதல் அப்படின்றதான் இவர் பிறந்த மனித குலம் பிறந்ததன் உயிரினம் பிறந்ததன் நோக்கமே அதுதான். எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அப்போது அதற்கு வம்சவிருத்தி தான் அவசியமான ஒரு செயலாக இருக்கிறது. அந்த வம்சவிருத்தி காமத்தின் மூலமாக நடைபெறுகிறது. ஆகவே அந்த காமத்தின் காரகன் சுக்கிரனால் அந்த காமத்தின் விளைவாக கிடைக்கின்ற புத்திர பாக்கியம் குருவால் கிடைக்குது. இதுதான் அமைப்பு. அப்போ அந்த கல உதர காரகன், கலத்திரக்காரகனாகிய சுக்கிரன் அவருடைய ஏழாவது வீட்டில், அவருக்கு வந்து உயிர்காரகத்துவம் வாழ்க்கை துணை, ஜடக்காரகத்துவம் அவரால் கிடைக்கின்ற சொகுசு தன்மைகள், அதிகம் செலவழித்தல்,
நீரை தண்ணி நல்லா சம்பாதிக்கிறது, நல்லா செலவு பண்ணுறது, ஜாலியாக இருக்கத்தல், சொகுசாக இருக்கத்தல், வீடு வாகனம் எல்லாமே, வீடு சொந்த வீடாக இருக்கிறது, வீடு நல்ல அழகிய வீடு, அழகிய பெண்கள், அழகிய கப்பல், நீரில் மிதக்கின்ற வாகனம், இது வாகனம், ஒட்டுமொத்த வாகனம், சொகுசு வாகனம், ஆட்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் சனி, ஆட்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் சுக்கிரன், பொருள்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் சனி, இப்படி 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 கொண்டு வந்துடலாம். சுக்கிரனை அடுத்து சனி ஆயுள் காரகன்னு சொல்லப்படுகிறது, வேலைக்காரன் அவருக்கு தான். அதாவது சனியோடைய தன்மை வந்து வேலைக்காரன், உங்களுடைய உங்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற வேலைக்காரனை சனி குறிப்பார். அப்போ உங்களுக்கு யார் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கோ உங்களுக்காக பணத்திற்காக சம்பளத்திற்காக உங்களிடம் வேலை செய்கின்ற விசுவாசமானவர்களை சனி குறிக்கிறார். உயிர் காரகத்துவம் இல்லையா. அப்போ இதில் என்னன்னா, இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சனி சுபத்துவமாகிய அருமையான அமைப்பில் இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல வேலைக்காரர்கள் அமைவார்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா வேலைக்காரனே கிடைக்க மாட்டானோ, ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்க மாட்டான், அல்லது வேலைக்காரனை எப்படி ஏமாற்றி வேலை வாங்குறது, அவனுடைய உழைப்பை எப்படி உறிஞ்சுவது அப்படிங்கிறதுல இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சனி வந்து பாபத்துவமாக இருக்கும், அந்த சனியால் வேலைக்காரர்கள் அமைய மாட்டாங்க. சில பேர்கிட்ட வந்து வேலை செய்கிறதுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கும், சம்பளம் ஒழுங்காக கொடுப்பாரு, தட்டி கொடுத்து வேலை வாங்குவார், அல்லது ஒரு வேலைக்காரனுடைய மனநிலைமையை புரிந்து கொள்வார். இது போன்ற ஆட்களுக்கு சனி சுபத்துவமாக இருக்கும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு சனி வந்து வேலைக்காரனை உயிர்காரகத்துவமாக கொண்டவர். அடுத்து ஜடக்காரகத்துவமாக மிக முக்கியமாக ஆயுளை குறிப்பவர். ஆயுளும் உடலால் பிழைப்பதை, உடலை வருத்தி பிழைப்பதை குறிக்கப்பவர் சனி. ஆக அதனை அடுத்து ராகு. ராகு வந்து தந்தையின் பாட்டன், அதாவது தந்தையின் வழியில் தன் பிதா மகன் சொல்லுவோம், தந்தை வழி தாத்தா பாட்டிகளை குறிப்பவர் ராகு. அவருடைய உயிர்காரகத்துவம் அதுதான். தாத்தா பாட்டியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா, நம்முடைய அம்மா வழி தாய் தாத்தா பாட்டி வேற, நம்முடைய அப்பா வழி தாய் பாட்டி வேற, தாத்தா பாட்டி வேற. அந்த அமைப்பின்படி ராகு பிதாமகன் என்று சொல்லப்படக்கூடிய அப்பாவின் முன்னோர்களை குறிக்கிறார். கேது மாதா மகன் என்று சொல்லப்படக்கூடிய அம்மாவின் முன்னோர்களை குறிக்கிறார். இதுதான் வந்து இந்த ஒன்பது கிரகங்களுடைய உயிர் ஜடக்காரக ராகுவின் ஜடக்காரகத்துவம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதையும் வந்து ஒரு சாதுரியமாக செய்தல், ஒரு குப்பையில் கிடப்பதை ஜீரோவாக இருக்கிறத ஹண்ட்ரட் ஆகிறது ராகு தான், ஜீரோவாக இருக்கிறத நூறாக்கிறது, ஜீரோ மார்க் எடுத்தவனே அப்படியே வந்து ரீவேல்யூவில் வந்து 100 மார்க் எடுக்கிற மாதிரி ராகு பண்ணுவார். ராகுவுடைய அமைப்பு அவர் எங்கே யாருடன் எப்படி இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து, குப்பையில் கிடப்பதை கோபுரத்தில் ஏற்றி வைப்பதும் பாவத்துவமாக இருந்தால் மாந்திரிகம் ஏமாற்றி பிழைத்தல், சாதிரியமாக ஏமாற்றுதல், முக்கியமாக சினிமா நானாவித வேடத்தொழில்னு சொல்கிறான், நானாவித வேடத்தொழில், பொதுமக்கள் மத்தியில் தோன்றுதல், தோன்றுதல் அப்படின்றதே நம்ம வந்து தோன்றிய புகழோடு தோன்றுகன்னு சொல்கிறோம் இல்லையா. தோன்றிய புகழோடு தோன்றுகன்னா பிறந்த பிறக்கும்போதே புகழோட பிறக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு குரலுக்கு அர்த்தம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. பிறக்கும்போது யாருமே வந்து இப்படித்தான் பிறப்பார் அப்படின்றத சொல்லலை. ஒரு பொது இடங்களில் தோன்றும் போது புகழோடு தோன்றுக, தோன்றிய புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படிங்கிறது திருக்குறள். அதற்கு ஒரு விளக்கம் எழுதும் போதே விளக்க உரையில் சில பேர் சொல்லுவாங்க, தோன்றி பிறக்கும் போதே புகழோடு பிறக்க வேண்டும், அப்படி இருக்கிறவங்க பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்லாம் வந்து அந்த உரைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவல்ல, ஒரு பொது இடங்களில் ஒரு மனிதன் தோன்றும் போது அவன் புகழோடு தோன்ற வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த புகழை பெற முடியாதவர்கள் அந்த பொது இடங்களில் தன்னை முன்னுக்கு காட்டிக்கொள்வது வேண்டவே வேண்டாம், அது தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். அதை திருவள்ளுவர் சொன்னார். அதை போலவே ராகுவின் முக்கியமான காரகத்துவம் மேடைகளில் ஒருவனை பிரபலமாக்குதல் ராகு செய்வார். ஒரு ஒரு குடத்திலில் விட்ட விளக்காக இருக்கின்ற ஒரு திறமைக்காரனை ராகு அவருடைய தசை அவருடைய ஆதிக்கம் வரும் பொழுது நிச்சயமாக பிரபலமாக்குவார். அதனால் சினிமாவிற்கு காரணமே அவர் தான். நானாவித வேட தொழில்னு சொல்லிட்டோம், தன்னை டிக்டாக் போடுறவங்க கூட ராகு தான். டிக்டாக் போடுறது கூட இன்றைக்கு வந்து ஒரு 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 விதமான மனோவியாதியாக ஆகி போயிடுச்சுன்னு கூட சொல்லுவேன். இளம் பெண்கள் கூட டிக்டாக் நிறைய பேர் போடுறாங்க, அதாவது அவங்களே வந்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்டும் விதமாக. யாராவது நம்மை பார்க்க மாட்டார்களா, நம்மை அங்கீகரிக்க மாட்டார்களா, நம்முடைய திறமையை எப்படியாவது வெளிக்கொணர்ந்து 4 பேராவது, 4 பேர் பார்க்க மாட்டானா, 4 பேர் பார்க்கறதுக்கும் 4000 பேர் பார்க்கறதுக்கும் 400,000 பேர் பார்க்கறதுக்கும் 4 கோடி பேர் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ராகுவின் தராதரத்தின் நிலையை பொறுத்து ஒருவனை விஜயாகவும் ஒருவரை டிக்டாக் போடுகின்ற வினோத்தாகவும் மாற்றுவார். இதான் ராகு.
விஜய் நடிச்சா போய் 1000 ரூபாய் கொடுத்த டிக்கெட் கொடுத்து கியூவில் நின்று பார்க்குறான் இல்லையா. அப்போ அந்த அந்த இதுக்கு அவருடைய ராகு அமைப்பு, அவருக்கு சுக்கரன் கேது செயற்கையாக இருக்கும். என்ன சினிமா நடிகர்கள் நிறைய பேருடைய ஜாதகங்கள் வருகின்றன, அதை அதை பார்க்கும்போது அந்த ராகு காம்பினேஷன் நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். ஒருவரை திடீரென பிரபலமாக்குவதும் அவரை அந்த பிரபலத்திலிருந்தே தக்க வைத்து கொண்டிருப்பதும் ராகுவன். அந்த ராகுனோன்னு நிறைய பேசுகிறேன் பாருங்க, எனக்கே ராகுனோன்னு ஒரு ஆசை வந்துடும். ஏன்னா ராகுவை பற்றி அத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஆக அந்த ராகுனோன்னு என்னை அறியாமே இந்த இந்த இதை ஒரு 2 நிமிஷம் நீட்டுறேன் பாருங்க. காரகத்துவங்களில் நானாவித வேடத்தொழில் அப்படின்னு சொல்கிறதும், ஒருத்தரை பிரபலமாக்குறதும், சுபராக இருந்தால் அள்ளி கொட்டி கொடுப்பதும். நிறைய பேர் வந்து அந்த திடீர் பணக்காரர்களை பார்த்தீங்கன்னா ராகுவின் ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அந்த ராகுவின் தசையில், அந்த ராகுவின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ராகுவின் சாரம், ராகுவின் தசை, ராகுவின் சேர்க்கை, இது போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது அவர்கள் மிகப்பெரிய குபேரர்களாக ஆகியிருப்பார்கள். வெறும் 600 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஒருவரை வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரராக்கின ஒரு ராகுதசை எனக்கு தெரியும். வெறும் 600 ரூபாய் சம்பளம் இருந்த ஒருவர் அந்த ராகுதசையில் 18 வருஷங்களில் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரராக ஆகியிருக்கிறார். இது போன்ற அமைப்புகள், அரசியல்வாதிகளை ஒட்டி கொண்டு பிழைக்கின்ற அமைப்புகள், இது மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் ராகுதான் காரணம். ஆகவே ராகு வந்து அந்த அமைப்பில் இருக்கும்போது, பொதுவாக ராகுக்கு வந்து அந்த கரக பாவனாசி வந்து ஒரு சிக்கலான அமைப்பு. கரக பாவனாசியை வந்து எந்த அமைப்பில் எப்படி எடுத்துக்கிறதுன்றது ராகு கேதுகளே கிடையாது. ராகு கேதுகளே கொஞ்சம் தலசுத்திர கிரகங்கள் தான். ஏன்னா பருப்பொருள் என்கின்ற சக்தி சக்தி இல்லாத, எடை இல்லாத, நிலம், மண், காற்று, நீர் இதெல்லாம் இல்லாத வெறும் நிழல் கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ராகு கேதுக்களை வந்து ஒரு உதாரணமாக அது எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தான் வந்து நம்முடைய பலன்களில் எடுத்துக்கணும். ஆகவே அடுத்து கேது, மாதா மகன் சொல்லப்படக்கூடிய நம்முடைய தாய், நம்முடைய தாய் எவர் மூலமாக வந்தாரோ அவரை அவரை பற்றிய குறிப்புகளை உயிர் காரகத்துவமாகவும், ஆன்மீகத்தை ஜடக்காரகத்துவமாகவும், ஆன்மீக ஜடக்காரகத்துவம் கேதுவுடைய மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஆன்மீகம் தான். எலக்ட்ரிக்கல் கடை, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பவர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், சூரியனுக்கு அடுத்து சூரியன் தான் முதன்மை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலு. அதே மாதிரி ஸ்டேஜ் வேலைகள், மேடைகளில் இருப்பது, மக்கள் கூட்டம், ஒரு பொதுவான மக்கள் கூட்டம், மக்களை திரளச் செய்வது, மக்கள் பணியாளர்கள், மாந்திரிகம், தாந்திரிகம், விஷம், பாம்புன்னு வந்துட்டாலே அந்த இதுதான். பாவத்துவமாக இருக்கிற நிலமையில், பாவத்துவமாக இருக்கின்ற நிலமையில் கேது என்ன பண்ணுவார், ஒருவரை சுகாதாரமற்ற குடிசைகளுக்குள் வசிக்க வைப்பார். அதாவது சுக சாக்கடை அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் இதாக இந்த இதுங்கள்லாம் அழுக்கான பொருட்கள் எல்லாமே இருக்கும், அதில் வந்து சந்தோஷமாக தூங்க வைப்பார். கொசு கடிக்கு மத்தியில் இருக்கின்ற இதில் வந்து நிம்மதியாக தூங்க வைப்பார். குடிப்பழக்கம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே விஷம், அருவறுப்பான பொருட்களுக்கு மத்தியில் இருப்பது, குறிப்பாக விபச்சாரம், இது எல்லாமே வந்து பாவத்துவம் உள்ள ஒரு ராகு கேதுக்களுடைய ஒரு விஷயங்கள் தான். பாவத்துவம் உள்ள கேது வந்து நிச்சயமாக இது போன்ற லக்னத்தில் இருக்கின்ற, லக்னத்தில் பாவத்துவமாக சனியின் பார்வை தொடர்போடு இருக்கின்ற ஒரு கேது விபச்சாரத்தை ஒரு பெருசாகவே நினச்சிக்க மாட்டார். அந்த மாதிரியான அமைப்புகளில் உள்ள ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஆகவே இப்போ இந்த காரகத்துவங்கள், காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறதுல வந்து இந்த காரகத்துவங்கள் வந்துடுது. இந்த காரகத்துவங்கள் வந்து முழுக்க முழுக்க எப்படி வந்து இந்த இது வருதுன்னு சொன்னால், இப்போ வந்து இந்த காரக பாவனாஸ்தியில் உள்ள காரகத்துவங்களை விவரிச்சிட்டேன். அப்போ இந்த காரகங்கள் எங்கே இருந்தால், இப்போ வந்து சூரியன் 9 இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சூரியன் 9 இருக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த காரக பாவனாஸ்தி விஷயத்தில் பௌர்ணமி சந்திரன் குருவோட சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக நடக்காதா? நடக்காது. உண்மை, உண்மை. எப்போது முழுமையான எங்கே வந்தாலும் அந்த சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நிச்சயமாக வந்துவிட வேண்டும். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிற்கு நீங்கள் வரும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கே புரிய வந்துடும். பாவத்துவமாக முழுமையான ஒரு நிலையில, தன் நிலையில் மட்டும் பாவத்துவம் இல்லாவிட்டாலும், பாவத்துவமும் இன்றி சுபத்துவமும் இன்றி சமநிலையில் இருக்கின்ற ஒரு கிரகம் நிச்சயமாக இதை செய்யும், கரக பாவனாஸ்தியை செய்யும். ஒரு கிரகம் பாவத்துவ நிலையில் இருந்தால் உறுதியாக செய்யும். ஒரு கிரகம் காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் பாவத்துவமாக இருப்பின் உறுதியாக காரக பாவனாஸ்தி அமைப்பை செய்யும். பாவத்துவமாக இல்லாத நிலையிலும் காரக பாவனாஸ்தி அமைப்பு சிறிதளவு இருக்கும். அதாவது இது ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் 3 இருக்கிறார், வக்ரமாக இருக்கிறார், வக்ர நிலை பாவத்துவத்தை குறிக்கிறது.
அந்த மூன்றிலிருந்து செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கும்போது இளைய சகோதரனை பாதிப்பார் தன்னுடைய தசையில். அது காரக பாவனாஸ்தி. அப்போ அந்த செவ்வாயை சனி பார்க்கிறார். உறுதியாக அந்த சனி வந்து அந்த செவ்வாய் வந்து சகோதரனை ஏதோ விதத்தில் அந்த சனியின் பார்வையினால் செவ்வாய் வந்து கொல்லப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. கொல்லப்போகிறார். அதனை அடுத்து செவ்வாய் குரு பார்க்குறார். சனி பார்க்காம வெறும் குரு பார்க்குறார். நிச்சயமாக காரக பாவனாஸ்தி அங்கே செயல்படாது. குருவிற்கு இருக்கும் பார்வையின் தன்மையை பொறுத்து ஒரு காரக பாவனாஸ்திய பௌர்ணமி சந்திரனின் பார்வை இணைவு குருவின் பார்வை இணைவு நிச்சயமாக கிடைக்கும். அதோட மிக முக்கியமாக காரக பாவனாஸ்தியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தனிச்சிருக்கணும், பாவத்துவமாக இருக்கணும், சனி செவ்வாயோட தொடர்புள்ள இருக்கணும், அல்லது ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நிலைமையில் எப்போ எப்படி நடக்கும்? ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்ற சூரியன் தந்தையை கெடுப்பார். தந்தையை கெடுத்து உயிர்காரகத்துவமான தந்தையை கெடுத்து வேறு விதமான ஜடக்காரக அமைப்புகளை கொடுப்பார். நான்காம் வீட்டில் இருக்கின்ற சந்திரன் நான்காம் வீட்டில் திக்பலமாக இருக்கின்ற சந்திரன் தாயை கெடுப்பார். பாபத்துவமாக இருக்கும்போது மட்டும் பாபத்துவமாக இருக்கும்போது தாயை கெடுப்பார். தாயை கெடுத்து வேறு வித ஜடக்காரகத்துவம் நல்ல விஷயங்களை செய்வார். இது ரொம்ப அந்த காரக பாவனாஸ்தி வந்து ரொம்ப சிக்கலான விஷயங்க. நான் இதை வந்து ஒரு பொதுவான விதிகளை மட்டும் சொல்கிறேன். இந்த சிக்கலான விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதகம் இப்போ அடுத்து உதாரண ஜாதகங்கள்லாம் கொடுக்க போகிறேன். உதாரண ஜாதகங்களை சொல்லி விளக்கப் போகிறேன். அப்படி அப்போ உதாரண ஜாதகங்களை சொல்லி விளக்கும் பொழுது வேறு சில இன்னும் சில நுணுக்கங்களை நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் இதையும் அதையும் மேட்ச் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். அடுத்து செவ்வாயை சொல்லிட்டேன். செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சகோதரனை பாதிப்பார். இளைய சகோதரனை பாதிப்பார். அதற்கு சுபத்துவம் ஒரு விதி விளக்கு. அடுத்து புதன் ஆறாம் இடத்தில் மாதரன் என்ற தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கும்போது தாய்மாமன். இப்போ நம்ம நிறைய பேர் தாய்மாமனை பார்க்கறது இல்லை. ஏன்னா தாய்மாமன் போன்ற உறவுகள்லாம் இப்போ வந்து கலாச்சாரத்தின்படியே அருகி கொண்டு வருகின்றன, விலகி கொண்டு வருகின்றன. ஆக இந்த உறவுகள் இப்போ இது வரைக்கும் தாய்மாமா முன்னெல்லாம் வந்து கிராமங்களில் தாய்மாமாவுக்கு எப்படி இருக்கும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தாய்மாமாவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நட்சத்திரத்திலேயே பிள்ளையை பறக்கூடாத காலகட்டங்கள்லாம் இருந்தது. ஆக இப்போ வந்து இந்த தாய்மாமன் உறவு என்பது அருகி கொண்டே வருவதால் இந்த தாய்மாமனை பற்றிய விஷயங்கள் இப்போ வந்து சரியாக இல்லை. ஆனாலும் தாய்மாமனுக்குரிய கிரகமான புதன் ஆறாம் இடத்துல இருந்தால் அவர் வந்து கடுமையான ஒரு இந்த பலன்களை தாய்மாமனுக்கு செய்வார். தாய்மாமனை கெடுத்து தன்னுடைய ஜடக்காரகத்துவமான கணக்கு அறிவு அக்கௌண்ட்டு கம்ப்யூட்டர் அது போன்ற விஷயங்களை செய்வார். அடுத்து குரு ஐந்தாம் இடத்துல இருந்தால் தனிச்சிருந்தால் குருவே சுபர், இன்னொரு சுபரின் தொடர்பு இல்லாமல் அல்லது அவர் பாவத்துவ தொடர்பு உள்ளோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் புத்திரனை பாதிப்பார். குருதசை வந்த உடனே இவை அனைத்தும் தசையில் நடக்கும். இவ்வளோ பாயிண்டே நீங்கள் பார்த்துட்டு தசையை பார்த்தணும். இவை அனைத்தும் திசையில் நடக்கும். புக்திகளில் குறைவாக நடக்கும். உயிர்காரகத்துவத்தை கெடுக்காமல் இழக்காமல் பிரிக்காமல் அதனால் மனக்கஷ்டங்களை மட்டும் கொடுப்பார். ஒவ்வொன்றா அப்படியே உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதற்கடுத்து சுக்கரன் மனைவியை பார்ப்பார், பாதிப்பார். கலத்திர தோஷம்னு சொல்லப்படக்கூடியது மனைவியை பாதிப்பார். மனைவி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சரியில்லாத ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்போ குறிப்பாக மனைவி இப்போ திருமண விஷயங்களே இப்போ வந்து ரொம்ப குழப்புது. ஒருவர் லவ் ஒருவர் காதலிக்கிறார். காதலித்து அந்த பெண்ணும் ஆணும் உடல் ரீதியிலான தொடர்புகள் வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ வந்து அவர்கள் கணவன் மனைவின்னு தான் ஜோதிடத்தில் பார்க்கணும். காதலித்து உடல் ரீதியிலான தொடர்பு வந்துடுற போதே அப்போ அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம், அப்போ திருமணம் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அப்போ திருமணத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? தாலி கட்டுவது திருமணமா, அல்லது முதல் நாள் ரிசப்ஷன்லேயே மாலை மாற்றிக்கிறது திருமணமா, அல்லது அதற்கு முன்பே காதலித்து கணவன் மனைவியாக உடல் ரீதியாக வாழ்ந்து விட்டது திருமணமா, அல்லது திருமணமாகி பெரியவர்கள் மத்தியில் திருமணமாகி தாலி கற்றி அன்று இரவு உடல் ரீதியாக சங்கமிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் போது திருமணமா, இதெல்லாம் அப்படியே தலை சுத்தம். ஆக இதை வந்து இதெல்லாம் கேள்விகளுக்கு பதிலே இல்லாத கேள்விகள். இதெல்லாம் இதை வந்து நம்ம அனுபவத்தில் தான் பார்க்கணும். அது அதுக்காக தான் நான் வந்து தாம்பத்திய சுகம் கிடைக்கின்ற அமைப்பு வந்துவிட்டது ஆகவே திருமணமாகும்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் நான் தாம்பத்திய சுகம் கிடைக்கின்ற அமைப்பு வந்துருச்சுன்னு நான் சொல்லும் போது அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு பெண்ணால் அவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு கல்யாணம் ஆகாது, இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும். அப்போ எப்படி நீங்கள் கணிப்பீங்க?
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கல்யாணம்ன்றது அப்ப எப்படி கெஸ் பண்ணுவீங்க? தாலி கட்டுறதுன்னா அப்ப தாலி கட்டாம திருமணம் செய்கின்ற பகுத்தறிவாதிகள் எப்படி கணக்கிறது? மோதிரம் மட்டும் மாத்துகின்ற இவங்களை இது பண்றது, ஒரு உறவினர்களோ யாருமே இல்லாம ஒரு தங்களுக்குள்ளேயே நண்பர்களுக்குள்ளேயே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கணிக்கிறது? ஜோதிடத்துல உள்ள மகா சிக்கலான நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆகவே கலத்திர தோஷம் என்ற அமைப்பில் ஏழில் சுக்கிரன் இருக்கும் ஒரு நிலையில் ஒருவருக்கு சுக்கர தசையில வந்து சுக்கர தசை புக்திகள்ல கலத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய மனைவிக்கு நிகரான பெண் மூலமான சில விஷயங்கள் நடக்கும். அதனை அடுத்து சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்தால் ஆயுளை பாதிக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த ஜடக்காரகம் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி வந்து வேலைக்காரர்களை பாதிப்பார், உயிர்காரகத்துவமான வேலைக்காரர்களை பாதிப்பார். அது வந்து நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா இரத்த உறவுகள் சொல்லப்படாத, இரத்த உறவுகள் அமைப்பில் இல்லாத ஒரு விஷயம் சனியோடது. அதனால் வந்து சனி எப்பவுமே வித்தியாசமான கிரகம் தானே. அப்போ சனியின் இயல்புப்படி வந்து என்ன நடக்கும்னா, வேலைக்காரர்களை பாதித்து ஆயுளை வந்து கொடுப்பார். சனிக்கு மட்டும் காரக பாவனாசி கிடையாது, அதையும் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த வேலைக்காரன்னு சொல்கிறதுனால தான் அந்த காரக பாவனாசி கிடையாது. அவர் எட்டாம் வீட்டில் இருப்பது அந்த காரகத்துவத்தை கெடுக்காமல் ஜட காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஆயுளும் வந்து ஓரளவுக்கு உயிர் காரகத்துவம் தான். ஆயுளும் அந்த மனிதனுடைய ஆயுள், அவனுடைய ஆயுள் அவனை குறிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சனி வந்து லக்னாதிபதியை லக்னத்தை தன்னை குறிக்கிறவர்னு கூட சொல்லிடலாம். சனி வந்து ஆயுளுக்கு காரகன்றதுனால அதை வந்து ஜடக்காரகத்துவம்னு நீங்கள் சேர்த்துக்க முடியாது. வேலைக்காரனையும் அவருடைய ஆயுளையும் குறிக்கின்ற ஒரு கிரகம். சனிக்கு மட்டும் காரக பாவனாஸ்தி விளக்கு அப்படி இருக்கிறதுனால சனி எட்டில் இருப்பது ஒரு பெரிய விஷயங்களாக சொல்லப்படலை. மற்றபடி ராகு கேதுக்களுடைய காரக விஷயங்கள் தான், காரகோ பாவக நாஸ்தி ராகு கேதுக்களுக்கு கிடையாது. ஏன்னா பாவகங்கள் அவர்களுக்கு இல்லை. அதாவது எந்த ஒரு கிரகத்திற்கு சொந்த வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொந்த வீடு ஒதுக்கப்பட்ட சொந்த வீடுகளில் அந்த பாவகங்கள்லாம் அவங்க இருக்கிறது தான் காரக பாவனாசின்னு சொல்லப்பட்டது. ஆகவே மிக முக்கியமாக இப்போது நான் அந்த காரக பாவனாசி விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கிரிதர், நீங்கள் கேட்ட மாதிரி பௌர்ணமி சந்திரன் அல்லது குருவின் பார்வை, இதை நான் வேற மாதிரி சொல்லிடுறேன். காரக பாவனாசி நிலையை வந்து சுபத்துவம் நிச்சயமாக சூட்சமவளு சுபத்துவம் நிவர்த்தியாக்கும். குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை, சுக்கரின் தனி சுக்கரனின் பார்வை, தனித்த புதனின் பார்வை, வளர்வரை சந்திரனின் இணைவு சேர்க்கைகள் போன்றவைகளோடு அந்த தொடர்புகளோடு காரக பாவனாஸ்தி நிலையில் தற்போது நான் சொன்ன கிரகங்கள், தற்போது நான் சொன்ன வீடுகளில் மேலே இருக்கின்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த காரக பாவனாஸ்தி நடக்காது. ஒருவருடைய இறப்பு நிலை இருக்காது. ஆனால் ஜோதிடத்தை நுணுக்கமாக பார்த்து விட வேண்டும் என்றால் அந்த சுபத்துவம் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து உயிரை போக்காமல் பிரிவுகளை கொடுக்க. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இளைய தம்பி சாகனம்னு இருக்கிறதான்னு வச்சுக்கோங்க. அது வந்து சுபத்துவமாக இருந்தால் இளைய தம்பியை பிரிப்பார்னு வச்சுக்கலாம். செவ்வாதசை வரைக்கும் அதுக்கெல்லாம் நிறைய ஒரு ஒரு கேதுவின் திசை சூரியன் சிம்மத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சொந்தக்காரருக்கு, என்னுடைய நெருங்கின ஒரு சொந்தக்காரருக்கு நான் பலன் சொன்னேன். எப்படின்னா மிதுன லக்னம் 3 சூரியனுடைய கேது வீட்டில் இவர் இருக்கிறார். மிதுன லக்னம் ஒரு பெண், என்னுடைய மிக நெருங்கிய சொந்தக்கார பெண், 20-30 வருஷம் கூட இருக்கும், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் மிக இளைஞன், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய கேது திசையில் அந்த 7 வருடமும் அந்த பெண்ணிற்கு பக்கத்தில் அவங்க தாப்பனார் இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு பலன் சொன்னேன். அப்போலாம் என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த மிதுன லக்னம் சிம்மத்தில் கேது, அங்கே வந்து 7 வந்து ராகு செவ்வாய் சனியின் தொடர்பு இருந்தது. அது 9 இடத்துல சனியின் தொடர்பு, சூரியனோட வீட்டில் கேது இருக்கிறாருன்னு சொன்னதுனால நான் சொன்ன அது அப்படியே அச்சு மாதிரி நடந்தது. கேது தசை சுயபக்தியில் தாப்பனார் வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைகளையும் அந்த பெண்ணையும் விட்டுட்டு சம்மந்தப்பட்டவர்களை விட்டுட்டு இன்னொரு திருமணம் செய்து கொண்டு இன்னொரு இதில் கரெக்டாக 7 இருந்து அந்த 7 கேது தசை முடிகிற நேரத்தில் அவருக்கு பேரலிக் அட்டாக் வந்து அந்த 7 கழித்து திரும்ப வீட்டுக்கு வந்தார் அந்த நான் சொன்ன ஜாதகருடைய தகப்பனார். ஆக சில விஷயங்கள் அந்த காரக பாவனாஸ்தி அமைப்புகளை உற்று கவனித்தீர்களே ஆனால் சரியாக துல்லியமாக பலன் சொல்ல முடியும். சரியா? சரி, இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.